ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 2.0க்கும் ஐசக் அசிமோவுக்கும் இருக்கிற கனெக்ஷனை பார்க்க போறோம். எந்திரன் மூவில பூம் பூம் ரோபோடா சாங்ல ஐசக் அசிமோ நேம் வரும். அதே மாதிரி 2.2 ராஜாலி சாங்ல கூட ஐசக் அசிமோ நேம் வரும். அப்புறம் 2.2 ட்ரெய்லர்ல இந்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா வசீகரன் லேப்ல ஒரு போட்டோ இருக்கும். அது வேற யாரும் இல்லைங்க, ஐசக் அசிமோவ் தான். ஐசக் அசிமோவ் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் போஸ்டன் யூனிவர்சிட்டியில் பயோ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராகவும் இருந்தார். இவர் 500 புக்ஸ் மேலே எழுதியிருப்பார். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜார்னலில் தான் எல்லா புக்ஸும் எழுதுவார். ஃபவுண்டேஷன், த எண்ட் ஆஃப் எட்டர்னிட்டி, நைட் ஃபால், த காட்ஸ் தெம்செல்ஸ்னு நிறைய புக் எழுதியிருக்கார். எந்திரன் மூவி வந்தப்போ எல்லாரும் வில் ஸ்மித் நடித்த ஹை ரோபோட் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஹை ரோபோட் மூவியே ஐசக் அசிமோவ் 1950 ரிலீஸ் பண்ண ஹை ரோபோட் புக்லேருந்து எடுத்த கதை தான். அசிமோவோட 3 லாஸ் ஆஃப் ரோபாட்டிக்ஸ் வச்சு தான் அந்த கதையே இருக்கும். எந்திரன் மூவியில் கூட ஏஐஆர்டி அப்ரூவல் அப்போ சிட்டியை அசிமோவ் லாஸ் கீழே தான் தயார் செஞ்சீங்களான்னு டாக்டர் வசீகரன் கிட்டே கேட்பாங்க. இந்த ரோபோ மனிதர்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிற அசிமோ விதிகளின்படி தயாரிக்கப்பட்டதா? இப்போ இந்த 3 லாஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா, எக்காரணத்துக்கொண்டும் ஒரு ரோபோட் ஹியூமன்ஸை காயப்படுத்தக்கூடாது. செகண்ட் லா, ஹியூமன்ஸ் கொடுக்குற ஆர்டர்ஸை ரோபோட் செஞ்சே ஆகணும். பட் இந்த செகண்ட் லா ஃபர்ஸ்ட் லாவோட கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாவில் எந்த ஹியூமன்ஸையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ ஒருத்தனை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்தா ரோபோட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். தேர்ட் லா, ஒரு ரோபோட் தான் தன்னை காப்பாற்றிக்கணும். பட் தன்னை காப்பாற்றிக்கிறேன்னு பேரில் ஃபர்ஸ்ட் லாவை அண்ட் செகண்ட் லாவை மீறக்கூடாது. இந்த 3 லாஸும் ரோபோட்ஸ் கிட்ட இருந்து மனுஷங்களை காப்பாற்ற தான் கிரியேட் பண்ணப்பட்டது. I said they've all been programmed with the 3 laws. So that means we have 1,000 robots that will not try to protect themselves if it violates a direct order from a human. இந்த செகண்ட் லாவில் வர கான்ஃப்ளிக்டை தடுக்க 4th லா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த 4th லா என்னன்னா, மனித இனத்தை அழிக்க கூடாது. ஸோ உங்களுக்கு ஐசக் அசிமோவ்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன்.